வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சக்சஸ் நோக்கி போகிறதுக்கு செய்ய வேண்டிய ஏழு படிகள், ஏழு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத ஆகலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் விஷயம், டிசைட் வாட் யூ வாண்ட். அதாவது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு கோலை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆகணும். இதுதாங்க ரொம்ப முக்கியமான முதல் படி. இங்க உங்க கோல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த கோல்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இல்ல அப்படின்னாலும் ஒரு ஃபோக்கஸ்டு கோலா அது இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க விருப்பப்பட்டு எந்த வேலையை செய்வீங்க அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து சில நேரம் கடினமான வேலையா இருக்கலாம், சில நேரம் ஈஸியான வேலையா கூட இருக்கலாம். ஆனா அது கடினமான வேலையா இருக்கும் போது கூட நீங்க விருப்பத்தோட அதை செய்யும் போது உங்களுக்கு எந்த கஷ்டமுமே அந்த இடத்துல வராது. சில நேரம் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட உழைக்க வேண்டி இருக்கலாம். ஆனா நீங்க விருப்பப்பட்ட அந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே தெரியாது. அதனால உங்க கோலை நீங்க டிசைட் பண்ணும் போது உங்களுக்கு விருப்பமான விஷயமா அது இருக்கா இல்லையன்றத பாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், ரைட் இட் டவுன். நீங்க உங்களுடைய லட்சியத்தை ஒரு பேப்பர்ல கண்டிப்பா எழுதி ஆகணும். நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு மட்டும் விட்டுடாதீங்க. கோல்ஸை எழுதி வைக்கக்கூடிய நபர்கள் தான் அதிக அளவுல வெற்றி பெறறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோல்ஸை எழுதி வைக்காதவங்க ரொம்ப குறைந்த அளவுல தான் அவங்க இலக்கை அடையறாங்க. அதனால உங்களுடைய கோல்ஸை எழுதி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இட் ஷுட் பி அ ஸ்மார்ட் கோல். அதாவது இந்த ஸ்மார்ட் அப்படின்ற அக்ரானிம்க்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. S for specific, M for measurable, A for achievable, R for realistic and T for time limited. உங்க கோல்ஸ் வந்து ஸ்பெசிபிக், அதாவது குறிப்பிட்ட இல்ல திட்டவட்டமான ஒரு விஷயமா இருக்கணும். மெஷரபிள், அளவிடக்கூடிய விஷயமா இருக்கணும். உங்களுடைய கோல்ஸ் வந்து நீங்க தினம் அளவிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லனா உங்களுடைய மந்த்லி டார்கெட்ஸ் செட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய கோல்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து அச்சீவபிள் கோலா இருக்கணும். அந்த கோல் வந்து நம்ம அடையக்கூடிய, நம்மளால செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கடுத்து ரியலிஸ்டிக், யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கணும். டைம் லிமிடெட், காலத்தால் வரைய முடிவு பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அது எழுதி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். மூணாவதா, உங்களுடைய கோல்ஸ்க்கு டெட்லைன் செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அது ஒரு வருஷமா இருக்கலாம், ரெண்டு வருஷமா இருக்கலாம், அஞ்சு வருஷமா இருக்கலாம், இல்லனா ஈஸியான கோலா இருந்தா ஒரு மாசம் ரெண்டு மாசம், அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு டெட்லைனை கண்டிப்பா செட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டெட்லைனை செட் பண்றது மூலமா நம்மளுடைய கோல்ஸை நோக்கி நம்ம தள்ளப்படுறோம். நம்மளுடைய ஆழ்மனதுல ஒரு கட்டாயம் நம்ம மேல பதிக்கப்படுது. அதனால நம்ம எந்த விஷயத்தையும் சுலபத்துல தள்ளி போட மாட்டோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த டைம் லைன் வந்து நம்மள ரொம்பவே மோட்டிவேட் பண்ற விஷயமா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோல் இருக்கு, ரொம்ப வருஷங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்க கோலா செலக்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல சின்ன சின்ன சப்லிமிட்ஸ் இல்லனா ஒரு இடையில நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மினி கோல்ஸை நீங்க அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் அத்லீட் ஆகணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா உங்களுடைய முதல் லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஸ்கூல் லெவல் காம்படிஷனை வின் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் வின் பண்ணணும், ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வின் பண்ணணும், நேஷனல் லெவல் காம்படிஷன் வின் பண்ணணும். இதெல்லாம் நீங்க படிப்படியாக அச்சீவ் பண்ணாதான் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் அத்லீட் ஆக முடியும். அதனால பெரிய கோலா இருக்கும்போது மினி கோல்ஸ் நீங்க செட் பண்ணிக்கோங்க, அந்த மினி கோல்ஸ்க்கும் டைம் லைன் வச்சுக்கோங்க. இந்த டெட்லைன் வைக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றதுக்கும் நம்ம தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் இந்த டெட்லைன் ரொம்பவே பயன்படும். நான்காவதா, மேக் ஏ லிஸ்ட். நம்ம என்ன வேலைலாம் செய்யணும், நம்மளுடைய கோல்ஸை நோக்கி போறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்கு அப்படின்றத ஒரு லிஸ்டா எழுதுங்க. அதுல எல்லா விஷயத்தையுமே எழுதுங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்பவே பெரிய ஒரு விஷயமா நம்ம செய்ய வேண்டியதா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த லிஸ்ட்ல எழுதுங்க. நீங்க உட்காந்து யோசிச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கோல்ஸை நோக்கி போறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பட்டியலா தயாரிக்கணும். அந்த மாதிரி நம்ம எழுதி வைக்கும்போது கடைசி வரைக்கும் நமக்கு ஞாபகம் வரலன்னா கூட இந்த லிஸ்ட்டை பார்த்து நம்ம அதை ரிமைண்ட் பண்ணிட்டு அந்த வேலைகளை நம்மளால செய்து முடிக்க முடியும். யோசனைக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே லிஸ்ட்ல எழுத தவறாதீங்க. ஒருவேளை அது தேவையில்லாத விஷயமா இருந்தா கூட லேட்டரா நம்ம அதை ரிஃபைன் பண்ணிக்கலாம், புது விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத விஷயத்தை டெலீட் பண்ணிக்கலாம். அதனால லிஸ்ட் எழுத வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த லிஸ்ட் வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டா இருக்க வேண்டியதும் அவசியம். ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம செய்து முடிக்கும் போது இந்த லிஸ்ட்ல நம்ம டிக் பண்ணிட்டே போகலாம். ஐந்தாவதா, நீங்க லிஸ்ட் தயாரிச்சிட்டீங்க, இப்போ அந்த லிஸ்ட ஆர்கனைஸ் பண்ணணும். அதாவது எந்த விஷயத்த முதல்ல முடிக்கணும், எந்த விஷயத்த செகண்ட் முடிக்கணும், அடுத்த விஷயத்த எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய விஷயத்த முதல்லையும் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்தும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வரிசைப்படுத்தி வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதை வந்து நம்ம கோல்ஸ் எழுதி வச்சிருக்கக்கூடிய நோட் புக்லயோ இல்ல பேப்பர்லயோ எழுதி வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது வந்து நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம கோல்ஸ் நோக்கி போறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா இந்த ஆர்கனைஸ்டு லிஸ்ட் வந்து அமையும். இது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டு தரதோட நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு ட்ரைனிங்கா இது மாறும். மைண்ட் செட்டை டெவலப் பண்ணும். நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆர்கனைஸ்டு லிஸ்ட் மாத்த ஆரம்பிக்கும்.
அடுத்ததா ஆறாவது டேக் ஆக்ஷன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆர்கனைஸ்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். இந்த வேலையை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வும் வெறியும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கணும். அது எந்த மாதிரி வேலையா வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய கோல்ஸை நோக்கி போக வேண்டியதற்கு தேவையான ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டியதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை இன்னைக்கே செய்ய ஆரம்பிங்க. நம்ம நாலேஜ் கெயின் பண்றதுக்கு எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கே நம்ம செய்ய தொடங்கணும். இன்னைக்கே நம்ம செய்ய தொடங்கணும் அப்படின்னு நான் சொல்றது வந்து அவசரத்தை காட்டணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும்னாலும் அதை இன்னைக்கு செய்யணும். பெரிய வேலை இன்னைக்கு செய்ய முடியலன்னா இல்ல செய்யக்கூடாது அப்படின்னாலும் அந்த பெரிய வேலையை நம்ம இன்னைக்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணிருக்கோமோ அதை தான் செய்யணும். அது எதுவா இருந்தாலும் அதை இன்னைக்கே தொடங்கிருங்க. ஜஸ்ட் டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். தள்ளி போடுறது எவ்வளவு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஏழாவது இந்த கடைசி விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, டூ சம்திங் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளுமே நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நம்ம செஞ்சாகணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு லவ்வபிள் கோலை செலக்ட் பண்ணும்போது அது இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்து முடிக்கல அப்படின்னா உங்களை தூங்கவே விடாது. இட் வில் நெவர் லெட் யூ ஸ்லீப். டெய்லி நீங்க ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க கோல் வந்து உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க விருப்பப்பட்டு இந்த கோலை செலக்ட் பண்றதுனால இந்த காரணத்துக்காக நீங்க தூக்கத்தை தொலைக்க போது ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. அதனால தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருங்க. அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளால பெரிய விஷயத்தை செய்து முடிக்க முடியாது, ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து முடிக்கும் போது அது ஒரு நாள் ஒரு பெரிய விஷயமா நம்ம கையில வந்து நிக்கும். அதனால ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய 365 நாளுமே நம்ம பயனுள்ளதா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துட்டு தான் இன்னைக்கு நம்ம தூங்கவே போகணும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். ரொம்பவே நம்ம அஸ்டானிஷ் ஆயிடுவோம், கிட்டத்தட்ட ஷாக் ஆயிடுவோம். இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்க 365 நாளும் வேலை செய்து முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பா வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாராலையுமே கோல் செட் பண்ண முடியும், ஆனா அந்த கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே இருக்குது, ஆனா அதை அடையிறதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை படிப்படியா நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தேவையான நாலேஜ் நம்ம கெயின் பண்ண ஆரம்பிக்கணும். தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணிக்கணும். உண்மையா சொல்ல போனா அழகான கனவுகள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டு இருக்க நேரத்துல தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய கனவுகளை நம்ம தான் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால உங்க கனவுகளையும் உங்க லட்சியங்களையும் நோக்கி இன்னைக்கே ஓட ஆரம்பிங்க. ஓட முடியலன்னா கூட நடக்கவாவது ஆரம்பிங்க, ஆனா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காதிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், நன்றி, வணக்கம்.